செய்தி. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சூரன் விலகியிருக்கிறார். அவர் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சூரன் விலகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த கட்சியில் அவர் இருக்கும்போது அவமதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சம்பாய் சூரன் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சூரன் விலகியிருக்கிறார். அந்த கட்சியில் அவர் அவமதிக்கப்பட்டதாகவும் தனக்கான அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சம்பாய் சூரன் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சூரன் விலகியிருக்கிறார். அவர் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த சம்பாய் சூரன் தற்பொழுது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது நெருங்கிய ஆதரவாளராக கருதப்படக்கூடிய சம்பாய் சூரன் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு ஏதுவாக சம்பாய் சூரன் பதவி விலகினார். இந்த நிலையில் மீண்டும் ஹேமந்த் சோரனுக்காக தன்னை பதவி விலகுமாறு கோரியது தனது சுயமரியாதைக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தியதாக சம்பாய் சூரன் தெரிவித்து தற்பொழுது இதன் காரணமாகவே தாம் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சம்பாய் சூரனினுடைய அரசியல் என்பது நீண்ட காலமாகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து வருகிறது. 1956 பிறந்த அவர் ஜார்க்கண்டினுடைய 7வது முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அதாவது ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இவரை பொறுத்தவரை சோரன், அதாவது ஹேமந்த் சோரனினுடைய தந்தையுடன் அரசியலில் இணைந்து அவருடனேயே இவர் பணியாற்றி வந்திருக்கிறார். மொத்தம் 7 எம்எல்ஏவாக இருந்தவர். அதாவது 1991 அதாவது ஜார்க்கண்ட் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக பீகார் சட்டமன்றமாக அது இருந்த பொழுதே அவர் முதலமைச்சர் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். மொத்தம் 7 இருந்த நிலையில் ஸ்ரீகல்லா என்ற தொகுதி தான் இவரது தொகுதியாக கருதப்படுகிறது. அதே போல பல்வேறு முக்கிய அமைச்சராகவும் ஹேமந்த் சம்பாய் சூரன் பதவி வகித்த நிலையில் தற்பொழுது அந்த கட்சியிலிருந்து அவர் விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனது சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாலேயே விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தம் கட்சியிலிருந்து விலகினாலும் கூட பாஜகவில் தாம் இணைய இருப்பதாக கூறுவது பெரிய வதந்தி என்றும் அவரு தாம் பாஜகவில் இணைய போவதில்லை என்றும் சம்பாய் சூரன் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.